அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நாம ஆகாமிய கர்மா அப்படின்ற புத்தகத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம வந்து தெய்வீக கர்மா அப்படின்ற சாப்டர் நம்ம பார்க்க போறோம். செய்பவன் என்று எவரும் இல்லாத நிலையில் செய்யப்படும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்கள் என்று கூறப்படுகின்றன. ஞானிகள் தங்களுடைய முற்பிறவி பிறப்பில் செய்த கர்மங்கள் அல்லது ஞானம் அடைவதற்கு முன்னால் இந்த பிறப்பில் செய்த கர்மங்கள் எப்படி இல்லாமல் போகின்றன என்பதற்கு சாஸ்திரங்கள் இன்னும் ஒரு விதமாகவும் விளக்கம் கொடுக்கின்றன. ஞானம் அடைந்த ஒருவர் தன்னை தனித்த தன்மையுடைய ஒரு வியக்தியாக கருதுவது இல்லை. அவரை பொறுத்த அளவில் அவர் இல்லாத ஒருவராகி விடுகிறார். எக்ஸ் என்பவன் ஒய் என்பவனை கொலை செய்து விட்டான். எக்ஸ் மீது கொலை வழக்கு நடந்து வருகிறது. வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே எக்ஸ் வந்து இறந்து விடுகிறான். அவன் இறந்த நிலையில் அவன் மீதுள்ள வழக்கு என்ன ஆகும்? அவன் இறந்த நிலையில் அவன் மீதுள்ள வழக்கும் முடிவடைந்து விடும். இப்போ செய்பவன் என்று எவரும் இல்லாத ஒரு நிலை. நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம், நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயலுக்கு உரிமையாளர் ஆகாத ஒரு தன்மை இதுல சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி அதைதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ ஞானிகள் வந்து முற்பிறவியில செஞ்ச கர்மாக்கள் இப்போ ஞானம் அடையிற வரைக்கும் அவங்க செஞ்ச கர்மாக்கள் எப்படி இல்லாம போகுது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது. இதுக்கு முன்னாடி சாப்டர்லயும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லிட்டீங்கன்னா இப்போ ஞானியரையும் அவருடைய உபதேசங்களையும் வணங்குபவர்களுக்கும் அதை மதிக்கிறவங்களுக்கும் அந்த ஞானியனுடைய புண்ணியம் எல்லாம் போய் சேர்ந்துடுது. அதே அவமரியாதை செய்யறவங்களுக்கு அவருடைய பாவ கர்மாக்கள் போய் சேர்ந்துடுது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாதாரண மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தீங்கே செய்யாம ஒருத்தரை வந்து நம்ம அவங்களை தேவையெல்லாம் பழி சுமத்தும் போது, ஆமா, அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாபம் யாரு புறம் பேசுறாங்களோ அவங்களுக்கு போகுது, ஆமா, அவங்களோட புண்ணியம் இவங்களுக்கு வருதுன்னு பார்த்தோம். இப்போ அதே சாஸ்திரம் இன்னொரு உதாரணமும் சொல்லுது, எக்ஸ் அப்படிங்கிறவர் ஒய் அப்படிங்கிறவரை கொலை பண்ணிட்டார். இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே எக்ஸ்ங்கிறவரும் இறந்து போயிடுறாரு. இந்த நிலையில அந்த கேஸ் என்ன ஆகும்? ஏன்னா அவரே இல்லையே. அப்போ அததான் அந்த நான்கிற தன்மை இல்லாத நிலையில செயல்படும் பொழுது கர்மா இல்லாம போயிடுது அப்படிங்கிறது. காமியம் என்பது காம வசப்பட்டது அல்லது ஆசை வசப்பட்டது என்று பொருள். நிஷ்காமியம் என்பது ஆசையின் காரணமாக ஏற்படாத ஒன்றாகும். அனைத்து நிகழ்வுகளும் தாமாக நிகழ்வதாக அமைந்திடும் போது அவை நிஷ்காமிய நிகழ்வுகளாக நிஷ்காமிய கர்மாவாக அமைந்திடுகின்றன. நிஷ்காமிய கர்மா என்பது தானாக நிகழ்வது, சூழ்நிலைக்கு ஏற்ப தாமாக நிகழ்வது. காமிய கர்மானா என்ன? ஆசையின் காரணமாக ஏற்படக்கூடியது. நிஷ்காமியங்கிறது வந்து அப்படி இல்லை, அது வந்து தானாக நிகழ்வது, தானாக நிகழும் தற்செயல்களாக சூழ்நிலைக்கு தேவையான ஒரு செயலாக இருக்கிறது தான் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்றாங்க. நாம் நம்முடைய மன இயக்கத்தை புரிந்து கொண்டு விட்ட நிலையில் நமக்குள் ஏற்படும் அகப்போராட்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்ட நிலையில் நமக்கு ஏற்படும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்களாகி விடுகின்றன. நம்முடைய செயல்கள் அனைத்தும் நற்செயல்களாக மட்டுமே இருந்து விடுகின்றன. நிஷ்காமிய கர்மா என்று நாம் குறிப்பிடும் போது இது ஏதோ ஒரு உப்பு சப்பற்ற நிலை போன்று தோற்றமளிக்கிறது. விருப்பமோ வெறுப்போ இல்லாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. நமக்கு வேண்டியது கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவதும் வேண்டியது கிடைக்காவிட்டால் துக்கம் அடைவதும் நமது இயல்பு. இதுதான் நம்முடைய மனதின் இயல்பு. இந்த இரண்டுமே இல்லாது போய்விட்டால் என்ன ஆகும்? நாம் ஒரு நடைப்பினம் போல் ஆகிவிட மாட்டோமா? மகிழ்ச்சியில் மகிழ்வடையாமலும் துக்கத்தில் துக்கம் அடையாமலும் இருந்தால் அது என்ன வாழ்க்கை? ஞானிகள் அனைவரும் இந்த நிஷ்காமிய கர்மாவில் தான் செயல்படுகின்றனர். அவர்கள் செயல்கள் அனைத்தும் அவர்கள்
செயலாக இருப்பது இல்லை, அவை அனைத்தும் தாமாக நடக்கும் தற்செயல்களாக அமைந்து விடுகின்றன. இப்போ நம்மளோட மன இயக்கம், நம்ம மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்மளோட மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நிலையில நம்மளுக்குள்ள அகப்போராட்டம் எல்லாம் நின்று போயிடுது. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள், உருவாகக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே வந்து நிஷ்காமிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய செயல்கள் வந்து நற்செயல்களாக மட்டும்தான் இருக்கும். மன இயக்கத்தை புரிந்து கொண்ட நிலையில அது பிரவாகமான இயக்கமா தான் இருக்குது. அப்போ அந்த செயல்கள் எல்லாமே வந்து தற்செயல்களா இருக்குது, கர்மாக்கள் நிஷ்காமிய கர்மாவா மாறுது. அப்போ நிஷ்காமிய கர்மான்னு நம்ம சொல்லுறப்ப அது ஒரு உப்பு சப்பற்ற நிலை மாதிரி இருக்குது. தற்செயலா நடக்குது, ஒரு விருப்பத்தின் பேரில், ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம அந்த செயல் நடக்குது. ஒரு சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அந்த செயல் செய்யறோம். எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு செய்யாம இந்த இடத்துல இது தேவை இது அப்படின்னு செய்யும் பொழுது அது வந்து ஒரு உப்பு சப்பற்ற நிலையா இருக்கும். நம்ம பழகிட்டோம், ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்ல மகிழ்ச்சி அடையிறதும், ஒண்ணு கிடைக்காத சமயத்துல துக்கப்படுறதுமாவே வந்துட்டோம். அப்படி வந்துட்டு இப்படி இருக்கிற இந்த நிலையை பார்க்கும்போது அது ஒரு உப்பு சப்பற்ற நிலை மாதிரி இருக்கு. அந்த வாழ்க்கையில ஆர்வமே இல்லாம, ஆமா, ஒரு விரக்தி மாதிரி இருக்கு. எதுக்குமே ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருந்தா அது என்ன வாழ்க்கை? அதுக்குதான் பதில் சொல்லப்படுது. ஆகாமிய கர்மா என்றால் என்னவென்று நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம். ஒரு தனி மனிதன் பொறுத்த அளவில், ஒரு சராசரி மனிதனை பொறுத்த அளவில், அவன் ஆகாமிய கர்மாவை நல்ல முறையில் செயல்படுத்தினால் போதும், அவனுடைய தீய சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும். அவனும் அவனது குடும்பமும் வாழ்வாங்கு வாழ்ந்திடும் நல்ல சூழ்நிலை உருவாகிவிடும். மனிதர்களுள் மாணிக்கமாக ஒவ்வொருவரும் திகழ்ந்து விடலாம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று ஒவ்வொருவரும் கூறுவதாக அமைந்துவிடும். இப்படி ஒவ்வொருவரும் நல்ல நோக்கங்களுடனும் நல்ல பண்புகளுடனும் தங்களுடைய ஆகாமிய கர்மாவை செயல்படுத்துபவர்களே ஆயின் ஒவ்வொருவரும் தங்களது விதியை தாங்களே நிர்ணயிப்பவர்களாகி விடுவார்கள். எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ ஞானிகள் எல்லாருமே, மனதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே ஞானிகள் தான். அவங்களோட செயல்கள் தானாக நடக்கக்கூடிய தற்செயலாக இருக்குது. சூழ்நிலைக்கு தேவையான செயலா இருக்கு, நல்ல செயலா இருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆகாமிய கர்மான என்னன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் சஞ்சீதம்னா என்ன, என்ன பிராரப்தம்னா என்ன, ஆகாமியம் என்ன. ஆகாமியம்னா இப்ப இருக்குது, நம்ம கையில ஒரு சாய்ஸ் இருக்கு. டெய்லியும் செயல் செய்யறோம், அந்த செயல் வந்து நல்ல செயல்களா செய்யணும், நல்ல நோக்கத்தோட நல்ல செயலா செய்யணும், எல்லாருக்கும் நல்லது அந்த ஒரு நோக்கத்துல. அப்போ ஒரு சராசரி மனிதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற அந்த வாய்ப்பாகி அந்த ஆகாமிய கர்மாவை நல்ல முறையில செயல்படுத்தினாலே போதுமானது. அப்படி செய்யும் போது என்ன ஆகுது, நம்மளோட தீய சூழல் எல்லாம் மாறி போகுது, நம்மளோட செயல் நல்ல செயல்களா அமையுது. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு நோக்கத்தோடும் நல்ல பண்போடையும் இருக்கக்கூடியவங்களா மாறிடுறோம். நம்மளோட விதியை நம்மளே நிர்ணயிப்பவர்களாகவும் மாறிடுறோம். இதுவே எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வளவுதான், நம்ம ஆகாமிய கர்மாவும் நல்லபடியா செயல்படுத்தினாலே போதுமானது. ஒவ்வொருவரது குடும்பமும் நற்பண்புள்ள குடும்பமாகிவிடும். பிறகு சமுதாயத்தை பற்றி கேட்க வேண்டியது இல்லை. தனி மனிதர்களால் ஆக்கப்பட்டதுதானே சமுதாயம். அதுவும் நற்பண்புகள் மிகுந்த சமுதாயம் ஆகிவிடும். ஒரு புலவர் நயம்பட கூறுவார், அந்த நாட்டில் எவரும் எவருக்கும் பிச்சையிட மாட்டார்கள், ஏனெனில் அங்கே பிச்சைக்காரர்களே கிடையாது. இப்படி மனிதர் குலத்துக்கான ஒரே தீர்வு நாம் நமது ஆகாமியத்தை நல்ல முறையில் அணுகுவதுதான். ஆமா, அப்போ தனி மனிதன் இப்படி நல்ல நோக்கத்தோடு செயல்படுத்தும் போது அவங்க குடும்பம் மாறிடுது. அப்ப சமுதாயம்னா என்ன, தனி மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அப்ப சமுதாயம் ஆட்டோமேட்டிக்கா நல்ல சமுதாயமா மாறிடும். அதைதான் ஒரு புலவர் சொல்றாரு, ஒரு அந்த நாட்டுல வந்து யாரும் யாருக்கும் பிச்சையிட மாட்டார்கள், ஏன்னா பிச்சைக்காரர்கள் அங்க இல்லை. அதே மாதிரி நம் மனித குலம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான ஒரே தீர்வு, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அவங்களோட ஆகாமிய கர்மாவை நல்ல முறையில செயல்படுத்தினாலே போதும். ஆனால் நிஷ்காமிய கர்மா என்பது வேறு. நிஷ்காமிய கர்மா என்பது மனித குலத்துக்கு உரியது அல்ல. ஏனெனில் நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்தும் ஒருவரை மனிதனாகவே கருத முடியாது. நிஷ்காமிய கர்மா என்பது தெய்வீகமானது.
நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபடும் அனைவரும் தெய்வங்களாகவே மாறிவிடுகின்றனர். அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் தற்செயல்களாகி விடுகின்றன. எதனை நீ அடைந்தால் வேறு எதனையும் அடைய தேவை இல்லையோ அதுதான் இது, அதுதான் இந்த நிஷ்காமிய கர்மா. இது முக்தி பெற்ற கர்மா. இப்படி நமது ஆன்மீக சாஸ்திரங்கள் இது பற்றி கூறுகின்றன. நம்மளோட ஆன்மீக நூல்கள், ஆன்மீக சாஸ்திரங்கள் நிஷ்காமிய கர்மாவை பத்தி என்ன சொல்லியிருக்குதுன்னா, நிஷ்காமிய கர்மா அது வேற, அது வந்து மனித குலத்துக்கு உரியது அல்ல. ஏன்னா அதை செயல்படுத்துறவங்க தெய்வங்கள். ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க அவர்களை மனிதராகவே கருத முடியாது, அது தெய்வீகமானது. அந்த நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்துவருங்கிறவங்க எல்லாருமே தெய்வங்கள் தான். எதனை அடைந்தால் வேறு எதையும் அடைய தேவையில்லையோ அதுதான் இந்த நிஷ்காமிய கர்மா, அதுதான் இந்த முக்தி பெற்ற கர்மா, அதுதான் இந்த தெய்வீக கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திரத்துல ஆன்மீக சாஸ்திரங்கள் இதை பத்தி, நிஷ்காமிய கர்மாவை பத்தி அப்படி எழுதியிருக்காங்க. ஆமா, இப்படி ஒவ்வொருவரும் நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபட்டவர்களாக இருந்துவிட்டால் அது எப்படி இருக்கும்? அனைவருமே இன்ப துன்பங்களை புறக்கணித்து துறவிகளாகிவிட மாட்டார்களா? இப்படித்தான் பொதுவாக கேட்க தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு வேறு விதமான கருத்துக்களும் தோன்றுவது உண்டு. இவை அனைத்தும் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டவை. ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லாதவை. இப்படி கூட நமக்கு என்ன தோன்றுவது? ஆமா, இப்போ சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, நிஷ்காமிய கர்மாவை பத்தி, அது தானாக நிகழக்கூடியது, தற்செயலாக இருக்கக்கூடியது, தெய்வீக கர்மான்னு. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்ப நிஷ்காமிய கர்மாவில இருக்கிறவங்களா இருக்கு, ஒவ்வொருத்தருமே அப்படி ஆயிட்டா அது எப்படி இருக்கும்? அந்த சூழல் நினைச்சு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இன்னொன்னு, எல்லாருமே இன்ப துன்பங்களை புறக்கணித்து விட்டு துறவி மாதிரி இருக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி தானே இருப்பாங்க, இப்படியும் எல்லாம் சந்தேகம் வருது நமக்கு. அதுல சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கும்போது இப்படி சந்தேகம் வருது. இன்னும் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டதா இருக்கு, சராசரி மனிதனுக்கு சாத்தியமே இல்லை, இப்படியும் ஒரு எண்ணம் தோன்றுது. இதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். ஞானிகளாக ஒவ்வொருவரும் மாறிவிட்டால் அவர்கள் எந்த செயலிலும் ஈடுபடாமல் போய்விட மாட்டார்களா? எல்லா செயல்களும் அவர்களுக்கு தாமாக ஏற்படும் தற்செயல்களாக போய்விடும் போது அவர்களுக்கு என்ற தனிப்பட்ட கடமை கூட இல்லாமல் போய்விடும் அல்லவா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுந்தால் அதுவும் நியாயமாகவே உள்ளது. இது சம்பந்தமாக ஒரு ஜென் கதையை கூறுவார்கள். சித்திரமாத அப்படியே கதையாவே சொல்லிடுங்க. ஓகே, இப்போ மனதின் இயக்கத்தை புரிந்து உகந்தவர்கள் ஞானி ஆயிடுவான். இப்ப ஞானிகள் வந்து நிஷ்காமிய கர்மாவுலதான் செயல்படுறாங்க. அப்படி செயல்படும் பொழுது தனிப்பட்ட கடமைன்னு அவங்களுக்கு இருக்காதா? வெளியில செயல் செய்ய தேவையே இல்லையா? அது ஒரு பூசப்படுற மாதிரி இருக்குதே அப்படிங்கறக்கு ஒரு கதை கொண்ட விளக்கம் சொல்லப்படுது. என்னன்னா, ஒரு ஜென் குரு வந்து ஒரு உபதேசம் கொடுத்துட்டாரு. அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு நிறைய மக்கள் வர்றாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் தன்னோட முகத்தை மூடியபடி ஒருத்தர் டெய்லியுமே வர்றாரு. வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்துட்டு கேட்டுட்டு கூட்டம் கலைந்து போன பின்னாடி இவரும் போயிடுறாரு. தன்னோட முகத்தை காட்டுறதே இல்லை, மூடிட்டுதான் மறைச்சு வந்து கேட்டுட்டு போறாரு. இத அந்த குரு, உபதேசம் கொடுக்கற குரு வந்து பாத்துட்டே இருக்கிறாரு. சரி, யாருன்னு அவர்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள், அந்த நாள் உபதேசம் முடிச்சுட்டு அவரும் உட்கார்ந்துருக்காரு. கூட்டம் கலையுது, இவரும் கிளம்புறதுக்கு தயாராக முகத்தை மூடிட்டு இருந்த நபர். அப்போ இந்த குரு அவர்கிட்ட போய் நீங்க யாருன்னு கேக்குறாரு. அவரு சொல்றாரு, நானும் ஒரு ஜென் குரு தான் சுவாமி, எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பீங்களான்னு கேக்குறாரு. தாராளமா. அப்போ அவரு அந்த அந்த இடத்துலதான் வந்து அவர் கேக்குறாரு, ஞானிக்கு கடமைகள் உண்டா? உலகத்துல இருக்கக்கூடிய காரண காரிய விதிகளுக்கு ஞானிகள் கட்டுப்பட்டவரா அப்படின்னு கேள்வி கேக்குறாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களான்னு. அப்போ இவர் வந்து சொல்றாரு, ஞானிக்கும் கடமை உண்டு, காரண காரிய விதிமுறைகளுக்கு ஞானியும் கட்டுப்பட்டவர் தான் அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். அவரு கூறுகிறார், உலகம் என்பது காரண காரிய விதிமுறையை அனுசரித்து இடக்கூடியது.
உலகத்தோடு நாம் வாழும் வரை நாம் உலகத்து கடமைகளில் பங்கெடுத்து ஆக வேண்டும். நமது சுதந்திரம் அனைத்தும் நமது மனதளவிலேயே இருக்கும். நமது அங்கு நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. உலகத்தை பொறுத்த அளவில் நாம் கட்டுப்பட்டவர்களே. காரண காரிய விதிமுறைகள் நம்மையும் கட்டுப்படுத்தவே செய்யும். மனதளவில் நாம் சுதந்திரம் அடைந்துவிட்ட காரணத்தினால் உலக கடமைகள் நமக்கு இருந்தாலும் கூட அது நமக்கு பாரமாக இருக்காது. அதனால் உலகத்தில் கூட நமக்கு எந்த கடமையும் கிடையாதோ என்று எண்ணி என்ன தோன்றிவிடும். இப்படி அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். துணிக்குள் இருந்த ஜென் குருவும், நீங்கள் கூறுவது எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது சுவாமி. இனி நான் என்னுடைய கதையை கூறுகிறேன். நான் கேட்ட இதே கேள்வியை என்னுடைய மாணவர்கள் என் கேட்டார்கள். மனதளவில் சுதந்திரம் ஏற்பட்ட காரணத்தினால் உலக கடமைகளில் உள்ள ஈடுபாடு குறைந்துவிட்டது. ஆகவே ஞானிக்கு கடமை எதுவும் கிடையாது. காரண காரிய விதிமுறை எதுவும் ஞானியை கட்டுப்படாது என்று அவர்களிடம் கூறிவிட்டேன். மாத்தி சொல்லிட்டார். அந்நிலையில் நான் நரியாக மாறிவிட்டேன். 500 பிறவிகளாக நான் நரியாக பிறந்து வருகிறேன். இத்தகைய கூட்டங்களில் கலந்து வருகிறேன். கேள்வியை கேட்டு பதில் பெறும் சந்தர்ப்பம் இன்றுதான் எனக்கு கிடைத்தது. அவர் கூறி முடித்து தனது துணிகளை விளக்கினார். அங்கே அழகிய கம்பீரமான ஒரு நரி நின்று கொண்டிருந்தது. அதன் வசீகரம் அனைவரையும் கவரும்படியாக இருந்தது. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நரியின் உடல் பொன் நிறமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த நரி ஜென்குருவுக்கு நன்றி தெரிவித்தது. எனது பிறவியின் நோக்கம் முடிவட்டது. நான் விடுதலை அடைந்து விட்டேன். தயவு செய்து என உடலை ஒரு ஜென் துறவிக்கு உரிய மரியாதை அடக்கம் செய்து விடுங்கள் என்று கூறியவாறே அந்த நரி ஜென்குருவை வலம் வந்து கால்களில் பணிந்து வணங்கியது. அதன் உயிரும் பிரிந்துவிட்டது. இந்த கதை நமக்கு கூறும் செய்தி மிகவும் வெளிப்படையானது. அனைவருக்கும் செயல் உண்டு. ஞானிக்கும் செயல் உண்டு. தெய்வங்களுக்கும் செயல் உண்டு. ஆனால் அவற்றை செயல்படுத்தும் செயல் முறைதான் சற்று வித்தியாசமானது. ஆமா, இப்போ ஞானிக்கும் கடமை உண்டு. காரண காரிய விதிமுறைகளுக்கு ஞானிகளும் கட்டப்பட்டவர்கள் தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்துலதான் வாழ்றோம். உலகங்கிறது காரண காரிய விதிமுறைகளை அனுசரித்து இயங்கக்கூடியது. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அந்த விதிகளுக்கு நாம கட்டுப்பட்டவங்க தான். ஆனா நம்மளோட சுதந்திரம் எல்லாம் நம்ம மனதளவுல தான். மனதுல நம்ம சுதந்திரம் அடைஞ்சிடறோம். அங்க எந்த கட்டுப்பாடுமே இல்லை. இப்போ மனதுல எந்த வேலையும் இல்லை அப்படிங்கறதுனால நம்மளுக்கு இந்த உலகத்து கடமைகள்ல அங்க வேலை இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு பாரமாவே இருக்காது. அதனால அங்கேயும் கடமை இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு தோன்றியிருது, உருவாயிடுதே தவிர, நம்மளுக்கு ஞானம் அடைந்த ஒரு ஞானிகளுக்கும் கண்டிப்பா வந்து காரண காரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கும் கடமை இருக்குது. அதே சமயத்துல வந்து இந்த செய்தி ரொம்ப உண்மையானதுன்னு ஐயா சொல்றாங்க. இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி, அனைவருக்குமே செயல் உண்டு, ஞானிக்கும் செயல் உண்டு, தெய்வங்களுக்கும் செயல் உண்டு, ஆனா செயல்படுத்தும் முறைதான் வித்தியாசமானது. அப்போ உள்ளதான் நமக்கு வந்து எந்த வேலையும் இல்லை. இப்போ நம்ம துறவரம் பூண்டுட்டு போயிட்டு அப்படி எந்த வேலையும் செய்யாம அப்படி இருக்க தேவையில்லை. வெளியில வந்து எல்லா கடமையும் இருக்கலாம். ஆமா, எல்லா கடமைகளும் செய்யலாம். ஆமா, புறத்துல வந்து எல்லா வேலையுமே இருக்குது அப்படிங்கிறது. என்ன இப்ப வந்து நம்ம சாதாரண ஞானம் அடையாம நமக்கு அடையாம இருந்தா நமக்கு வெளியில இருக்கிற அந்த பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ண உள்ளுக்குள்ள கொண்டு வந்து பாரமா எடுத்துக்கிட்டு போகும். ஆமா, இதுல வந்து நமக்கு அப்படி இருக்காது. உள்ள சுதந்திரமா இருந்துட்டு வெளியில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது நமக்கு அந்த ஒரு செயல்முறை வந்து சாதாரணமா ரொம்ப நம்ம ஒரு டென்ஷனோட படபடப்போட பதட்டத்தோட கையாளுவோம். அதுக்கு முன்னாடி இப்ப அது கொஞ்சம் ஈஸியா நம்ம கடந்து வர மாதிரி இருக்கும். அதே சமயத்துல உள்ள ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு நம்ம அந்த இது கொஞ்சம் வெளியிலயும்
அப்ளை ஆகும். அப்ப வெளியில வேலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும், தோணும். ஆமா ஆனா அது நமக்கு கண்டிப்பா செயல்கள் உண்டு. உண்டு. ஆமா ஆனா அது நம்ம செய்யும் போது பார்த்தா ஒரு காரண காரியத்தோட தான் இருக்காது, ஆமா தேவையில்லாம செயல்கள் இருக்காது அப்படின்றதான். ஆமா அதுதான் அகம்புறம்னு நம்ம செய்ய சொல்றாங்களா, அதுதான். புறத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே செய்யணும், அகத்துல எந்த வேலையும் இல்லை. எல்லாத்தையும் நம்ம அதை அப்படியே பிரவாகமா விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். ஆமா இதுதான், இதோட முடியுது இப்போ. இதோட வந்து நம்மளுடைய இதை முடியறது. இதுல வந்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் இதுல தெரிவிக்கிறோம், கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். நீங்க இதுல என்ன சொல்லணும் இதுல வந்து பகிர்ந்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து இந்த ஆகாமியத்தை நம்ம ஞானம் அடையாம இருக்கிறோம், இந்த ஆகாமியத்தை கடைபிடிச்சி அதுல நல்ல ஒரு இதுவோட வந்தாலே நமக்கு பெரிய ஒரு நம்ம விதியை நம்ம கையில இருக்கிற ஆமா மாதிரி ஆயிடுச்சு. ஆமா நம்ம நம்மளே நிர்ணயிப்பவங்க ஆயிடுறோம். நமக்கு விதிப்படி எது இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் போது அந்த விதியை நம்ம வெல்றதுக்கான ஒரு வழி நமக்கு ஆமா இருக்கு. ஏன்னா நல்ல நோக்கம் நோக்கம் சரியா இருக்கணும், அவ்வளவுதான், என்ன காரணம் அந்த நோக்கம் சரியா இருக்கே. அதை பின்பற்றி நம்ம செயல்கள் படுத்தினாலே போதுமானது. ஆனா நிஷ்காமியம் வந்து அது ஒரு பெரிய தெய்வ செயல் தான். அது நம்ம ஏன்னா அதுல வந்து நமக்கு எதுலையுமே அதுல ஒரு விருப்பமோ விருப்போ வெறுப்போ இல்லாம வந்து அந்த இடத்துல தேவையான செயலை செஞ்சு போயிட்டு இருக்கோம். ஆமா அது ஒரு பெரிய இதுதான் நிஷ்காமியம். என்ன எதுவுமே எனக்கு போ அது வந்து எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை, நம்ம செய்யற செயல் நான் பொறுப்பு கிடையாது அதுல அப்படின்னு விருப்பு வெறுப்பு இல்லாம அந்த செயல் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதுதான் தற்செயலா நடக்குது, சூழ்நிலைக்கு தேவையான செயலாக அமையுது அப்படின்னு. என்ன நடக்கிறதோ அது அப்படியே ஏத்துக்கிறது அப்படி தானே சொல்றீங்க. இல்ல இப்போ ஒரு சூழ்நிலைக்கு என்ன செயல் தேவையோ அது நாங்க என்ன அதை செய்ய செய்வோம். ஆமா தேவை போயிட்டு போயிட்டே இருக்கோம், இருக்கோம். அந்த இடத்துல மாட்டோம். ஓ இது எனக்கு பிடிக்கல, இது ஆமா எனக்கு இல்ல ஆமா அப்படின்றது எனக்கு இந்த இல்லாம. இடத்துல அந்த சூழ்நிலைக்கு ஒரு செயல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நம்மளோட விருப்பு வெறுப்பத்தை அந்த இடத்துல அதை காட்ட காட்டாம இப்ப இருக்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம இந்த உணவு முறையை கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம கூறும் ஒரு இடத்துல நமக்கு அது பிடிக்காத ஒரு உணவா கூட இருக்கும். நம்ம சாதாரணமா இருக்கும்போது என்ன பண்ணாங்க எனக்கு அது பிடிக்கல வேண்டாம் அப்படின்னா இல்லாம அங்க என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம சாப்பிடுற மாதிரி ஆமா இருக்கும். அதை நீங்க சொன்ன பார்க்கும் மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல் அந்த ஏற்றுக்கொண்டது. கொஸ்டின்ஸ் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அட்மிட் பண்றேன். ஆ சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ. ஹலோ சார் நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ ரேமன், நாங்க பேசுறது கேக்குதா? ஆ சார் இப்ப சொல்லுங்க. ஆ வணக்கங்க. வணக்கம் ஹலோ சார் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். இந்த நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, புறத்துல செய்ய வேண்டியது கரெக்டா செய்யணும் யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அகத்துலதான் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லைங்களா? அது ஆமா சார். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம முன்னெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்து வேலையை வந்து அகத்துல போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி அதை வந்து 6 மணி நேரம் செய்வோம்.
அகத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த 10 நிமிஷத்து வேலையை 2 நிமிஷத்துலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா புறத்துல ஒண்ணுமே செய்யறதுக்கு இருக்காது. அத நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அகத்துல ஒண்ணு இல்லைன்னா புறத்துலயும் ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம காலங்காலமா ஒரு சின்ன விஷயத்த வந்து மனசுக்குள்ள போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பி அது 10 நிமிஷத்துல முடியறதுல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணியிருப்போம். ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் அது அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. அது நம்ம உண்மைதான் ஒண்ணுமே சார். பண்ணலையே, ஒண்ணுமே ஆமா பண்ணலையே, என்ன பண்ண நம்ம ஒண்ணுமே சாதிக்கலையே அப்படின்னு நாமளே நினைக்கிற அளவுக்கு வந்து இந்த உள் உள் ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு தெரியுது, வெளியில நல்லாவே தெரியுது. இது ஆமா ஆமா ஒவ்வொருத்தரும் ஆமா கண்டிப்பாங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே ஞானிதான். இத நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. ஆமாங்க சார், உண்மை ரொம்ப தேங்க்யூ 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 சார். ஏன்னா நமக்கு வெளியிலயும் வேலை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. நம்ம செஞ்சாலும் அது செஞ்ச செய்யலையே, நம்ம எதுவுமே செய்யலையேன்ற மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆயிடுது. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அதை நம்ம இப்ப அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து 1 மணி நேரம் வேலையை 10 மணி நேரம் போட்டு குழப்பி செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அது வந்து பெருசா செஞ்ச மாதிரி சாதிச்ச மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் வேலைய ஒரு 1/2 மணி நேரத்துல கடைபிடிச்சிருவோம். அதனால நம்ம எதுவும் செஞ்சோமா இல்லையா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு டவுட், ஆமா ஆமா சந்தேகங்கள். ஆனா மத்த முழுமையான வேலை எல்லாமே பர்ஃபெக்டா முடிஞ்சிருக்கு அது தெரியறது நமக்கு. அதனால நம்மளுக்கு இங்க வேலை ஒண்ணுமே இல்லையே, போர் அடிக்கிற மாதிரி ஒரு அதுதான் நிலை கூட ஏற்படுது. இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா வீட்டுல வேலைகள் பார்க்கும்போது அப்ப நிறைய என்ன அவ்வளவு பண்ணணுமே இல்ல பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம், டக்கு முடிச்சுட்டு வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இல்லாத தோணுது. மாதிரி அந்த சில நேரத்துல நமக்கு ரொம்ப ரெஸ்ட் ஓய்வு கிடைக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே ஷாலினி மேடம், இப்படி நீங்க முடியுதுன்னே தெரியல வேலை. தேங்க் யூ ரேமன் சார். ஹாய் மேம். மேம், இந்த ஹாய். நிஷ்காமிய கர்மாவை பத்தி விளக்கிக்கிட்டு இருந்தீங்க. அதுல நீங்க சொன்னது என்னன்னா, ஆமா விருப்பு வெறுப்புக்குள்ள போகாம இந்த செயலை செய்யறோம் அப்படின்னா அது வந்து நிஷ்காமிய கர்மாவாக ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னதான் வந்து மனசு உள்ளுக்கு நமக்கு வேலை இல்லை, அதை சரி பண்ணல அப்படின்னாலும் வெளிப்புற சூழ்நிலைகள் வெறுப்பு விருப்புக்கு உட்பட்டதாதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்ப இது அற்ற ஒரு செயலை எப்படி ஒரு செய்ய முடியும், இல்ல அது இன்னும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இப்போ அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதைதான் செய்யணுமே தவிர, இது எனக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து இப்படிதான் செய்வேன், அது எனக்கு பிடிக்காது, அந்த சூழ்நிலைக்கு அந்த செயல் தேவையான செயலா இருந்தா கூட அது எனக்கு பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம செஞ்சிட்டு இருப்போம் இல்லைங்களா. எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் செய்வேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். ஆனா என்னன்னா, நமக்கு பிடிக்கலன்னா அந்த செயலை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலி செய்ய மாட்டோம்ல, அது செய்யாம. இல்ல ஓகே, அப்ப அந்த சூழ்நிலைக்கு அது தேவையா இருக்குது, அதுதான் ரைட் ஆக்ஷன் அப்படின்னா அதுதான் சரியான ஒரு செயலா இருக்கும்னா நம்ம அதுதான செயல்படுத்திட்டு போகணும். இப்ப விருப்பு வெறுப்ப அதுதான் விட்டுட்டு விருப்பு ரைட் வெறுப்பு வருவாங்க அறநிலையில நம்ம அப்படி பாக்கலாமா? தேவையானது சரியானது தேவையானது சொல்றாரு ஐயா. அந்த இடத்துல அது சரியானதா இருக்கும்போது அதை தானே செய்யணும், அதுதானே சரியா இருக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மத்தவங்களுக்கும், அதுதான் சரியானது, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லதா இருக்கும்னா அந்த முடிவை எடுத்து அதை செயல்படுத்துறது தானே கரெக்ட். ஆமா மேம், இது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற சொல்லுங்க. அதாவது இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரியா ரைட்டானு, பட் சம்டைம்ஸ் கன்ஃபியூஷனுக்கு போயிட்டோம்னா ஸ்டில் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னா இதுவே ரைட் நினைச்சிட்டு அந்த அந்த செயலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே அது ஆஹாஹா இதுவே ரைட்டுன்னு நினைச்சிட்டு இல்ல. இப்போ நம்ம தெரியாம செய்யறது வேற. இப்போ ஒரு 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 பிக்னிக்கே போறோம். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுவீங்க, குழந்தைகள் ஒரு இடத்துக்கு, பெரியவங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்ப எல்லாத்துக்கும் எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம பர்டிகுலரா செய்யாம எல்லாத்துக்கும் உகந்த இடம், பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியான பிளேஸ் ஏதோ அதுதான் சரியா இருக்கும்
நம்ம ஹெல்த் வைஸா எல்லாம் நம்ம பினான்சியல எல்லாமே அப்படி பார்த்து ஒரு சரிவான ஒரு முடிவெடுத்து செயல்படுத்துறது. இப்ப அது சரி தவறு நம்ம தெரியாத பட்சத்துல எப்படிதான் முடிவு எடுப்போம் மேம்? தெரியாதுங்கிறது வேற, இதுதான் சரியான செய்ய. அதாவது ஒரு, தெரியலன்னா ஆமா, ஒரு சூழ்நிலை வந்தா கூட எப்பவுமே நம்ம நம்ம டக்குன்னு குயிக்கா முடிவு எடுக்க முடியாம கூட போகலாம். ஆமாமா, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது, அதுக்கு என்ன சொல்யூஷன் நமக்கு தெரியல, அது வேற விஷயம். தெரியலன்னா நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்ல யாரையாவது கேட்கலாம், இல்ல யோசிச்சுக்கலாம். ஓகே மேம், ஸோ இது சரியா தவறான்றதுனால தான் இந்த நிஷ்காமியம் இருக்குன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறது தான் நிஷ்காமியம். அதாவது அந்த சூழ்நிலைக்கு தேவையான ஒரு செயலை, நம்ம சரியான ஒரு செயலை செய்துட்டு போயிருக்கோம். இது வந்து செயல், நம்ம செய்யற செயலா இல்ல முடிஞ்ச செயலா மேம்? அந்த செய்யற மோமெண்ட்ல செயல், நம்ம ஓகே பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஆக்ஷன் சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, நம்ம செய்யற செயல் தான் அது. அதுவுமே நம்மளால முடியாததெல்லாம் எதுவுமே செய்ய, நம்மளுக்கு அந்த சூழ்நிலைக்கு எது முடியுமோ அதுதான், அந்த இடத்துல அது சரியா இருக்கும் இல்லைங்களா? இதுக்கும் இந்த ஆகாமிய கர்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? ஆகாமிய ஆகாமியமும் நம்ம கையில கர்மாங்கிறது, இருக்கிறத செய்ய சொல்லியிருக்கீங்க. அதாவது ஆகாமி முழுக்க முழுக்க இருக்கு நம்ம அந்த செய்யலாமா அப்படின்றதுல இருக்கு. ஒரு சூழ்நிலைக்கு நான் விரும்பிட்டு ஒரு செயலை செய்யறேன், இப்ப நம்மளா தானே அந்த ஒரு செயலை செயல்படுத்துறோம், எந்த செயலா இருந்தாலும் ஆமா, விரும்பி ஆனா தானே செய்யறோம். அந்த செயலை எப்பவுமே தீர்மானிக்கிறது நம்மளோட அந்த சூழ்நிலை செயல், தான். ஆமா சூழ்நிலைகள் இருக்குது, நம்ம பிராராப்தப்படி நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம நிறைய சாய்ஸ் இருக்கு. நான் இப்படியும் செய்யலாம், இன்னொரு மாதிரி செய்யலாம், இல்ல வேற மாதிரி செய்யலாம், மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமா மேம், ஓகே. உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைக்கு என்ன செயல் செய்யறதுக்கு ஒரு 2 3 4 5 சாய்ஸ் கண்டிப்பா இருக்கும், அதுல எது செயல் செயல்படுத்துறோங்கிறது தான் இங்க முக்கியமானது. ஓகே, இதுல இருந்து நிஷ்காமிய கர்மம் எப்படி மேம் வேறுபடுது? அதுதான் அந்த சூழலுக்கு சரியான செயல், தேவையான செயலை செய்யறது தான் நிஷ்காமிய கர்மம். அதுதான், இது வந்து எப்படி வந்து ஆகாமியத்தோட வேறுபடுதுன்னு கேக்குறேன். ரெண்டுமே வந்து வேறுபடுதுன்னா சூழ்நிலைக்கு ஏற்று இது தான் நம்ம நம்ம செய்யறோம். சூழல். ஆமா ஆமா, இப்போ ஆகாமியங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல், நீங்க செய்யறீங்க இல்லையா ஆமா மேம், அந்த சரி தேவையான செயல்னு சொல்ற முடியாது, அதுதான் ஆகாமியம். நம்ம ஓகே. செய்யக்கூடிய செயல் தான் அந்த அந்த ஆகாமிய கர்மாங்கிற அந்த செயலை, இந்த 4 5 சாய்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுல ஓகே. சரியான ஒரு சாய்ஸ எடுத்து செயல்படுத்துறோம், அவ்வளவுதான், அதுதான் நிஷ்காமியம். இப்ப அந்த ரைட் சாய்ஸ் தர்மத்தின் படி ஐயாவும் சொல்லியிருக்காரு, எது செஞ்சாலும் அது தர்மத்தின் படி செய்யறது தான் நீங்க செய்யற சரியான செயல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா ஸோ அதுதான் வந்து நிஷ்காமியம் அப்படின்னு ஆமா, சொல்றீங்க. பொறுப்பெடுத்துக்கிறது. ஓகே ஓகே மேம். ஆமா, நம்மளோட சொந்த சுய விருப்பத்தை அங்கு காண்பிக்காம, ஆமா நான் இப்படிதான் இருப்பேன், நான் என்ன மாத்திக்க மாட்டேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படிதான் முடிவு பண்ணுவேன், யாருக்காகவும் இப்போ எதுக்காகவும். ஷாண்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நம்ம ஒரு சொல்லுங்க இடத்துக்கு மேம். போறோமா, ஓகே இப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கிற ஃபுட் வந்து நமக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கும் அங்க. இப்ப எனக்கு சப்பாத்தி பிடிக்காது, ஆனா அந்த இடத்துல சப்பாத்தி தான் பரிமாறுறாங்க. அப்போ ஓகே. அந்த இடத்துல நம்ம விருப்பத்தையோ வெறுப்பையோ காட்டக்கூடாது, அங்க என்ன கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கிறது. ஓகே புரியுதுங்களா? ஓகே, அப்படி இப்ப எடுத்து இப்ப சரி எனக்கு முடிவு. பிடிக்கலன்னு அங்க வந்து சொல்லக்கூடாது, எனக்கு ஓகே, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுப்பா. ஆமா மேம், உங்க வாய்ஸும் எனக்கு பிரேக் ஆகுது, மேபி என் லைன் புரியுதா தான். உங்களுக்கு? புரியுது மேம். இப்ப இந்த சப்பாத்தியை நான் சாப்பிட்டேன். இப்பமா கேக்குறதா? கேக்குது மேம், கேக்குது. ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த சப்பாத்திய இப்ப விருப்பு அதுதான் வெறுப்பு. அந்த இடத்துல வந்து நம்ம ஹலோ ஹலோ மேம், நீங்க ஹலோ சொல்லுங்கம்மா. மேம் அதான் நீங்க ஹலோ நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
அதாவதுமா இப்ப எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு உணவாக பரிமாறப்படுது, என்ன பண்ணுவோம், எனக்கு பிடிக்காது எனக்கு வேண்டாம் நம்ம நிராகரிக்கிறோமா இல்லையா? ஆமா. நம்ம நிராகரிக்காம அந்த இடத்துல அதுதான் கிடைக்காத மனப்பூர்வமா அப்படி எடுக்கிறது தான் நிஷ்காமிய கரம். ஹலோ கேக்குறதாமா? ஹலோ மேம், கேக்குது மேம். ஹலோ நான் நான் கேக்குதாமா? பேசுறது கேக்குது மேம். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? இதுதான் நிஷ்காமியன்றது. அந்த இடத்துல நம்ம விருப்பத்தையோ வெறுப்பையோ காட்டாம அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நிஷ்காமிய கர்மம். ஏன்னா அங்க வேற எதுவுமே இல்லை. இப்ப எப்படின்னா மேம், செயல்ன்றது ஆகாமியம், அதோட முடிவுன்றது தான் நிஷ்காமியம்மா. இல்ல ரெண்டுமே செயல் அடிப்படையில தானா? ரெண்டுமே செயல் தான். இப்போ ஆகாமியம்ங்கிறது என்னன்னா, நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய செயல் நம்ம கையில இருக்குது, ஓகே அந்த சாய்ஸ் நம்ம ஓகே கிட்ட இருக்குது. ஓகே அது அது கிளியருங்களா? அது கிளியர் மேம். ஓகே, அது எதுவா அப்போ இருந்தாலும் நீங்க டெய்லி எப்படி ருட்டீனா செய்யறீங்க? இருக்கலாம். ஆமா, என்ன டெய்லி செயல்? இப்போ என்ன காலையில செய்யணும் தூங்கி மேம்? ஓகே எழுந்ததுல இருந்து நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே ஆமா மேம். இருக்கிறோம் இல்லைங்களா? பல விதமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுது. அது அந்த நம்ம அந்த சூழ்நிலைக்கு எல்லாம் செயல் செய்யறோம் இல்லைங்களா? அதுதான் ஆகாமியம், நம்ம செய்யக்கூடிய செயல். அந்த செயல் வந்து நல்ல செயலா செஞ்சோமா? நம்ம எப்படி வேணா செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. இப்போ ஆமா இப்போ மேம். உங்களுக்கு வந்து அம்மா போன் பண்றாங்க, அம்மா கிட்ட கைண்டாவும் பேசலாம், வேற ஏதோ டென்ஷன்ல இருந்துச்சு அம்மா கிட்ட கத்திட்டு கூட போன் பேசலாம், அது உங்க சாய்ஸ் தானே. எஸ் ரைட். ஆமா மேம். அப்போ நீங்க நைட் படுக்கும்போது யோசிச்சு பார்த்தா, ஐயோ ஏன் அம்மா கிட்ட அப்படி பேசினோம் அப்படின்னு இருக்குது இல்ல? இருக்கு மேம். அதுதான் அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு மூணு சாய்ஸ் இருக்குது. எந்த சாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் அந்த நிஷ்காமியம்ங்கிறது. அந்த இடத்துல நம்ம வந்து எப்படி நிஷ்காமியத்தை ஆகாமியத்தை செயல்படுத்தணும், நிஷ்காமியமா செயல்படுத்தணுமா இல்லையா, அந்த சூழ்நிலைக்கு தேவையானது. அம்மா வந்து ஏற்கனவே அம்மா வந்து இந்த பிரச்சனையில இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இப்படி பேசக்கூடாதுன்னு அந்த இடத்துல புரிஞ்சு நம்ம அந்த செயலை செயல்படுத்துறது தான் சரியான செயல், சூழ்நிலைக்கு சரியான செயல் அப்படிங்கிறது. அந்த ரெண்டு மூணு சாய்ஸ்ல எந்த சாய்ஸ் வேணாலும் எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆமா மேம். அதாவது ஒரு டிசிஷன், ஒரு செயல் ரீதியா நம்ம செயல்படுத்தணும். ஆனா அந்த செயலை எப்படி செயல்படுத்த போறோம், நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது வந்து சரியா இருக்கிற பட்சத்துல அதுவே நிஷ்காமியமா இருக்குது. அந்த அதேதான். சூழ்நிலைக்கு சரியானதாகவும் தேவையானதாகவும் இருக்கணும். ஓகே அதுதான் ஓகே, புரியுது மேம். அதாவது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அது ஓகே ஓகே, புரியுது மேம். அவ்வளவுதான். தேங்க் யூ இதுதான் தேங்க் யூ நிஷ்காம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். ஓகே ஓகே ஓகே, நன்றி. ராஜேந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. வணக்கம். நான் வணக்கம் சென்னை சார். பூந்தமல்லி. கேக்குதுங்களா? கேக்குறது நான் சென்னையிலிருந்து, பூந்தமல்லியிலிருந்து பேசுறேன், ராஜேந்திரன். இது நான் இந்த புக்கு படிக்கும்போது இந்த நிஷ்காமிய கர்மா பத்தின எனக்கு உடனே வந்த ஒரு விஷயம் வந்து ஐயா கொடுத்த புக்கு. அவரு இந்த புக்கு எவ்வளவு விற்பனை ஆகும், இதனால எவ்வளவு திருப்பி ரிட்டர்ன் இதுக்கு வரும், அப்படி எல்லாம் நினைச்சு எதுவுமே அவர் செஞ்சிருக்க மாட்டார். அவருக்கு என்ன தோணுச்சு அதை அவர் மக்களுக்காக கொடுத்தார். அது எப்ப இப்ப லட்சக்கணக்கில் வித்தாலும் சரி, அதை விற்காம போனாலும் சரி, அவருக்கு எந்த விதமான பாதிப்பையும் அது உருவாக்கு. இது அது அவர் ஞானி ஆயிட்டாரு, அதனால அவருக்கு அது நிஷ்காமிக்கம் கிடையாது. ஆனா என்னைக்கு அன்னைக்கு படிச்சப்போ எதுவும் இன்னொரு படம் ஒண்ணு ஞாபகம் வந்தது, பேராண்மைன்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு கடைசியில அந்த நாட்டை அழிக்கிறவனை அடிச்சிட்டாரு. ஆனா அடிச்சு முடிச்சதுக்கு மறுநாள் அவர் போய் மாட்டை கழுவிக்கிட்டு இருப்பாரு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ அவரோட பாஸ் எங்கேயோ உள்ள உட்காந்துட்டு அவன் மேல தப்பான பழியை போட்டவர் போயிட்டு நாட்டை காப்பாத்துறாரு சொல்லி அவருக்கு அங்க பரிசு கொடுக்குறாங்க, பாராட்டு மெடல் கொடுக்குறாங்க. ஆனா இவர் எதுவுமே தெரியாம இவர் பாட்டு போய் மாட்டை கழுவிக்கிட்டு இருப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருந்த ஒரு ஒரு மனிதன், அவனுக்கு அது என்ன எவ்வளவு பெரிய உயர்வான ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சும் கூட
அதை பத்தின கொஞ்சம் கூட சிந்தனையோ அறிவோ இல்லாத மாதிரி போயிட்டு ஒரு மாட்டை கழுவுவார். இதுதான் நான் அன்னைக்கு நினைத்து என் மைண்ட்ல வந்தது நிஷ்டாம கர்மாவுக்கு சரியான உதாரணம். நான் ஐயாவை பத்தி சொல்லணும், அது ஞானி ஆயிட்டாரு. ஞானியாரை பத்தி பேசுறதுக்கு நியாயம் கிடையாது. ஞானி இல்லாத என்னை மாதிரி ஒரு லே மனுஷன், லே மேன். இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு நான் வேலை பார்க்கறேன், நான் வேலை பார்க்கும் போது இதனால கம்பெனிக்கு லட்சக்கணக்கில் லாபம் வந்துருச்சுன்னு சொல்லி நான் பெருமை எடுத்துக்கவோ, இல்ல லாஸ் ஆனாலும் என்ன லாஸ் ஆச்சுன்னு வருத்தப்படுவோ இல்லாத நிலையில நான் போட்டு வேலை போறேன். நான் நல்லா இருக்கும்னு நினைச்சு போடுறேன், அது நல்லா எல்லாம் போயிட்டாலும் நல்லா வந்தாலும் எனக்கு அது பாதிக்காது. ஏன்னா அதுல இருந்து எனக்கு லாபமோ நஷ்டத்தையோ நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எனக்கு என்னோட கடமையை நான் செய்யறேன். இதுதான் நிஷ்காம கர்மாவோட கருத்தா இருக்குமோ அப்படிங்கறது என்னோட எண்ணம். ஆமாங்க ஐயா, கரெக்டு தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த மூவில கூட அவர் அதுலயே வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போயிடுறாரு இல்லைங்களா? அந்த சூழ்நிலைக்கு அவருக்கு கிடைக்கல, அவ்வளவுதான், அடுத்தது இதுதான் அப்படின்னா அதை போய் சரியா செய்யறதுக்கு போயிட்டாரு. அவர் வேற டே டு டே என்ன ஆக்டிவிட்டி அதுல திரும்பி ஈஸியா இறங்கிறாரு, வீசி செய்யறாரு. ஆனா இதுவே அவர் வந்து அது நான் பண்ணேன் எனக்கு கிடைக்கல நினைச்சதுக்கு அப்புறம் அவர் என்னாருன்னா அந்த தன்மையில இருந்து இறங்கி வேற மாதிரி மாறி இருக்கலாம். அவர் வில்லனா போயிருக்கலாம், அவர் வில்லனா போயிருக்கலாம், இல்ல அவர் சூசைட் பண்ணிக்கலாம், இல்ல பைத்தியம் மாதிரி என்னோ இருக்கலாம். ஏன்னா நான் பண்ண என்னது போயிடுச்சு அப்படின்னு அவர் பாதிச்சதுன்னா அவர் நிலைமை வேற மாறும். அவர் பாதிக்கவே இல்லை, என்ன எனக்கு கிடைச்சது நான் பண்ணிட்டேன், அடுத்து இப்ப இன்னைக்கு இப்ப கிடைச்சிருக்க பதிவு என்ன, இப்ப கிடைச்சிருக்கிற வேலை என்ன, அதை சிறப்பா செய்யணும். இதுதான் அந்த நிஷ்காமி கம்மியாக்கு அடிப்படையா இருக்கும் அப்படின்னு தான் அன்னைக்கு நான் புக்கு படிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு படிச்சு அது என் மைண்ட்ல அப்போ வந்துச்சு. அதுதான் அது கடந்து கடந்து போயிடுறது தானே அதுதான். இது ஐயாவோட புக்கை படிச்சு எனக்கு கிடைச்ச இது அந்த ஒரு அனுபவம். நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. விக்னேஷ் சார் கேட்டிருக்காரு, நீங்கள் ஞானம் அடைந்த அனுபவத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு. ஞானம் அடைந்த அனுபவம்னா, நம்ம வந்து ஞானம் தேடி நிறைய தியானம் யோகா இதெல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நிறையா. அப்போ வந்து அதுக்கப்புறம் ஐயாவோட இதை வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ தான் வந்து அந்த தாட் அண்ட் திங்கிங் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஐயா ரொம்ப பிரமாதமா கொடுத்திருந்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வித்தியாசமே தெரியல. அதனால ஒரு மனதுல சிக்கிக்கிற வாய்ப்பு நிறையவே இருந்தது. நம்ம தியானங்கள் பண்ணா கூட இந்த ஒரு சிக்கல் மனப்போராட்டம் இருந்துகிட்டேதான் இருந்தது. அந்த பிரிச்சு பார்த்து அவரு விளக்கம் கொடுத்த அப்புறம், ஓ தாட்னு ஒண்ணு இருக்கு, திங்கிங்னு ஒண்ணு இருக்கு, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கே அப்படி. அந்த இடத்துலயும் அந்த சுதந்திரம், அந்த மன சுதந்திரம்ங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நான் நல்லாவே உணர்ந்தேன். அந்த அந்த வித்தியாசப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டப்ப எனக்கு வந்து அந்த புரிதல் கிடைச்சது. மனதோட இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு அருமையான புரிதல் இங்க கிடைச்சது. இப்படிதான் எனக்கு இதுதான் எங்களுக்கு வந்து அந்த ஞானம் அடையிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த தாட் அண்ட் திங்கிங் தான் எங்கள் ஞான கதவை தந்து திறந்ததுன்னு சொல்லணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்களும் நிறைய தியானம் எல்லாம் பண்ணியிருந்தாலும் மனதுல போய் சிக்கிக்கிட்டு ரொம்ப போராடிக்கிட்டு தான் இருக்கும். சோ ஐயாவுடைய இந்த தாட் அண்ட் திங்கிங் தான் எங்களுடைய விடுதலையா எங்களுக்கு அது கிடைச்சது. அதுக்கப்புறம் ஐயா எழுதின அந்த புக் வந்து தியானத்தை விடு ஞானத்தை அந்த புக் வந்து என்னை ரொம்ப வந்து பாதிச்சிருச்சு. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன் தியானம் தான் பெருசு, அது வழியா தான் நம்ம ஞானம் அடைய போறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தீவிரமா தியானம் பயிற்சிகள் பண்ணிட்டு இருந்த காலத்துல. அப்போ இந்த டாபிக் பார்த்த உடனே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா அப்படின்னு, இப்படி ஒரு டாபிக்கா இருக்கே, ஐயோ அப்ப நம்ம ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கோம் வித்தியாசமா இருக்கேன்னு ஒரு பயமும் இருக்குது. அந்த புக்கை படிக்கவே இல்லை நான் வந்து தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி உள்ள என்னதான் எழுதிருக்காரு கொடுத்துருக்காருன்னு சும்மா பாக்கலாமேன்னு பார்க்க பார்க்க பார்க்கதான் மிகப்பெரிய ஞானத்துக்கு உள்ள அந்த எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இதுதாங்க நாங்க ஞானம் அடைஞ்சதுக்கான ஒரு பெரிய இது ஐயாவுடைய புத்தகம் தான். நீங்க ஷேர் பண்ணலாமே.
சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். விக்னேஷ் சார் அன்மியூட் பண்ணி போய் பேசுறீங்களா? சார் நீங்க ஷேர் பண்ணுங்க, எப்போ ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன மாதிரி புரிதல் கிடைச்சிருக்கு? நெட்டு ப்ராப்ளம் போல நெட் இருக்கு, ப்ராப்ளம். அவங்கள அட்மிட் பண்ண முடியல. சரி. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நீங்க ரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்குமே சுவாரஸ்யம் மாதிரி பத்தி மனதளவுல சிக்கிக்கிட்டுதான் இருக்கும். எவ்வளவு தியானங்கள் பண்ணாலும் என்னதான் எல்லாம் கிரெடிட்டும் வந்து ஐயாவதான் சாப்பிடும். அந்த தாக்கிங் தான் வித்தியாசத்தை வந்து பிரிச்சு பார்க்க முடியும், அப்பதான் நமக்கே தெரியாது. மேடம் சொல்லுங்க. ஷாலினி மேடம், தேங்க்யூ ரேமன் சார். மேம் யாருமே கேட்கலன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கவா? கேளுங்க மேம், கேளுங்க. அதாவது நீங்க ஆரம்பத்துல இந்த நிஷ்காமிய கர்மாவை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இது வந்து வெறும் ஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியப்படும் மாதிரி நம்மளோட அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்னு. சோ இப்ப கேள்வி என்னன்னா, அது அப்படி இல்ல இல்ல, இது எல்லாருக்குமே ஆமா சாத்தியமான ஒரு விஷயம் தானே? இல்ல ஆமா ஆமா எல்லாருக்குமே சாத்தியம். சாஸ்திரங்கள்ல அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு ஐயா எழுதியிருக்காரு இந்த புக்ல. ஆனா இப்ப நம்மளோட மன இயக்கத்தை புரிந்து கொண்ட நிலையில நம்மளோட மனம் பிரவாகமாக செயல்படும் பொழுது நம்மளோட செயல்கள் எல்லாமே கண்டிப்பா நிஷ்காமிய கர்மாவதான் இருக்கு. இது வந்து தானா செயலாகுதா இல்ல நம்ம கான்சியஸா இதை செயல்படுத்துறோமா? நான் பார்க்கனா எனக்கு நானா தான் செயல்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல அப்படிதான் இருக்கும். நம்மளாதான் நம்ம தான் செயல்படுத்துறோம். அந்த இடத்துல நம்மளோட சுய விருப்பு வெறுப்பு இல்லாததுனால அது ஓகே, தானாக நடக்கக்கூடிய தற்செயலாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, நான் என்ற அந்த இது இல்லாமலே இந்த இந்த காரியம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதேதான் இதைதான் மென்ஷன் பண்ணது அதுல. அப்ப இந்த விருப்பு வெறுப்பு இல்லாததுனால என்ன சொன்னீங்க, நான் இல்லாமல் தான் இந்த காரியங்கள் ஆமா நான் நிஷ்காமிய இல்லாம கர்மம் இருக்கும். ஆமா நடக்கிறது. அதே. ஆமா அங்க அந்த இடத்துல வந்து நான்ன்றது இருக்காது. இப்போ இன்னொரு உதாரணம் சொன்னார் இல்லைங்களா, எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் இருந்தாங்க, எக்ஸ் வந்து ஒய்ய கொலை பண்ணிட்டாரு. ஆமா ஆமா, இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே எக்ஸ் அப்படிங்கிறவரு இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த கேஸ் என்ன ஆகும், யார் மேல போடுவீங்க அந்த கேஸ்? அது தானாவே இல்லாம போயிடுது தானே. ஆமா மேம். அப்படிதான். அப்ப வந்து அதுதான் நான்கிற தன்மை இல்லாத நிலையில செயல் செய்யறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இதுதான், இது இதுவேதான் அதுவும். அப்ப இது வந்து அவுட் ஆஃப் டாபிக்னு வச்சுக்கோங்க மேம். இப்ப இந்த சம்டைம்ஸ் அதர்ம காரியங்கள்லாம் செய்யறாங்களே, அவங்களும் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம செஞ்சிடுறாங்க, அதனால அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம தப்பிச்சிடுறாங்க அப்படியா அப்படின்னு கூட சொல்லலாமா? புரியல, அதர்ம காரியங்கள் சொல்லுங்க. இப்ப இல்ல இந்த இன்னொரு கொலை, ஒரு முறை சொல்லுங்க. இப்ப இந்த கொலையே சொன்னீங்களே மேம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக அந்த இடத்துல நான்ன்ற தன்மை இல்லாம நம்ம பண்றது. எதாவது நான் அப்படின்னா நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு இருந்தாதான் நான்ன்றது இருக்கும். ஆஹா, இந்த இந்த கதை எதுக்கு, இந்த கொலை பண்ணவங்க எதுக்கு இந்த உதாரணம் சொல்லிருக்காங்கன்னா, இப்போ அந்த கொலை பண்ணவரு இறந்து போயிட்டாரு, கேஸ் யாரு மேல போடுவீங்க? அதாவது அந்த ஞானிக்கு வந்து கர்மா பேலன்ஸ் இருக்குதா, அவரோட கர்மாக்களை? இப்ப நீங்க வந்து இந்த மொமெண்ட்ல ஞானம் அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு பழைய ஓகே கர்மா இருக்குது இல்ல, பழைய கர்மா, ஓகே ஓகே, அந்த கர்மா எல்லாம் ஆகும் இருக்குது தானே, உங்களுக்கு ஆமாம் சஞ்சித கர்மா அதெல்லாம் இருக்குதுல்ல, அது என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் அந்த
உதாரணத்தை கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான். இப்ப நீங்க இந்த மொமெண்ட்ல ஞான புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு, மனைவியத்தை பத்தி புரிஞ்சு, நீங்க வந்து நிஷ்காமிய கர்மாவா இருக்குது, இப்போ நான்கிற அந்த தன்மை இல்லாத அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையில உங்களோட செயல் நடக்குது, இப்போ அந்த கர்மா எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட அர்த்தம். ஓகே ஓகே மேம், நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், இது இது வந்து எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஞானம் அடைஞ்சவங்க மட்டும், ஞானம் அடைஞ்சவங்க மட்டும் இல்ல மேம், ஞானம் அடையாம விருப்பு வெறுப்பு இல்லாம செயல் செய்யறவங்களும் இதுல அடங்குவாங்கல்ல, அந்த செயல் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. ஞானம் அடையாதவங்க இந்த நிஷ்காமியத்துல, ஏன்னா அது அவங்களுக்குள்ள வந்து அந்த மன போராட்டங்கள் இருக்குமா, ஞானம் அடையலன்னா மன போராட்டத்துல சிக்கிடுவாங்க, மனம் போராடினாலும் மன மேம், போராட்ட சிக்கிட்டா அவங்களுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க விருப்பு வெறுப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, இப்ப ஒரு ஒரு வேலை பண்றோம், அந்த வேலை நம்மளுக்கு பிடிக்கலன்னு கூட வேலை பண்ணணுமே அப்படின்னு பண்ணுவோம், அப்ப கொஞ்ச நாள்ல அந்த விருப்பு வெறுப்பு அங்க இருக்காது, அது பிடிச்சாலும் சரிதான் பிடிக்கலனாலும் சரிதான் அது பாட்டுக்கு அந்த ஆமா அந்த வேலையை நம்ம இடத்துல இருக்காது. பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமா அப்ப இப்படி அந்த அந்த பண்றவங்களும் வேலை சரியானதா தவறானதா, சூழ்நிலைக்கு தேவையானதா தேவையில்லாததா, மற்றும் மத்தவங்களுக்கு எல்லாம் பாதிக்குதா அப்படிங்கிறது ஆமா பாதிப்பு இருக்காது தான் மேம், ஏன்னா அது வந்து அவங்களோட அப்ப ரைஸ் அது ஆஃப் கோல் மாதிரி தவறானதா சொல்லுவாங்க. இருந்துச்சுன்னா அப்ப அது வந்து நம்மளுக்கு கெட்ட கர்மாவா தானே இருக்கும். ஆனா அது பிற்பாடு நடக்க போறது, அந்த அந்த செயலை புரியும் போது நம்மளுக்கு அது இருக்காது இல்ல, இல்ல அது இல்லாம போயிடுமா அப்படின்னு கேக்குறேன். வெளியே இப்ப இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அசாசினேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த கூலி படையை வச்சு கொலை பண்றாங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு தொழிலாவே வச்சிருப்பாங்க, அப்போ கொண்டுறாங்கன்னு வைப்போம், இவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்காது இல்ல மேம், ஏன்னா அவங்கதான் விருப்பு வெறுப்பு இல்லையே, அவங்களுக்கு அது ஒரு தொழில் ஐயோ அந்த நோக்கம் தப்பா தருணத்தில். இருக்குதே. இல்ல இல்ல ஆமா ஆமா அதுல வந்து நோக்கம் தவறா இருக்கு இல்லம்மா, ஓகே ஓகே நோக்கம் தான் ஐயா கடை சொல்றாரு, நோக்கம் சரியானதா இருக்கணும், செயல் வந்து மாறினாலும் நோக்கம் சரியா இருக்கும். நம்ம ஆமா சூழ்நிலைக்கு சரியான தேவையான செயலை, அப்ப அவங்க செய்யறது சரியான செயலா தேவையான செயலா? ஆமா ஆமா இல்லதான் மேம், சரியில்லை, அது தர்மத்தின் வழி போகல. இல்ல வழி போகல. அது ஓகே ஓகே மேம், வழங்கிடுச்சு, தேங்க்யூ மேம். ஓகே. ஓகே. இல்ல இல்ல அப்பதான் தெளிவு வரும். இப்ப அதனாலதான் கண்டிப்பா நம்ம கேட்க கேட்கத்தான் நமக்கு வந்து அந்த சந்தேகங்கள்லாம் பூர்த்தி ஆகி அந்த இடத்துல புரிதல் கிடைக்கும், தெளிவு வரும். வேற யாருக்கும் கேள்வி வேணும் இல்லையா? இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம இல்லைனா நம்ம ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். ஐயா வந்து சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அது உனக்கோ உன் குடும்பத்துக்கோ அல்லது சமூகத்துக்கோ நல்லது பயக்கும் அப்படின்னா மட்டும் அது நல்ல செயலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அத ஒவ்வொருத்தரும் அத மைண்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னோம்னா அப்புறம் எல்லாமே இஸ்லாமிய கர்மாவா தான் இல்லைங்களா? ஹலோ, நீங்க பேசுறது கேட்கல. கண்டிப்பா சார், உண்மைதான், கரெக்ட் தான். அதுக்குதான் புறத்துல எப்படி செயல்படுறதுன்னு 10 கட்டளைகள் மாதிரி ஐயா கொடுத்துட்டாங்க. அதான் நம்மளோட நோக்கம் எப்படி வச்சுக்கணும்,
நம்ம செயல்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கும் நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கு விளைவிக்காம நன்மை தரக்கூடியதா இந்த முடிவை பார்த்து நம்ம எடுத்து செயல்படுத்திக்கிட்டு போகும்போது அது வந்து நிஷ்காமிய கர்மமா இருக்கும். ஓகே, தேங்க் யூ. மேம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேம். கேள்விகள் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து செஷன் ரொம்ப நல்லாவே போச்சு. கலந்துகிட்ட அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க வந்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இந்த மூலமா தெரியும். வணக்கம். வணக்கம்.